உங்களுடைய இரண்டாவது குலப்படி காலம் வந்துவிட்டது. உங்களுக்கு பெருமளவு பொருளாதாரம் கொண்டு உதவி செய்யப்பட்டது. உங்களுக்கு தெரியும், இலங்கை நாடோ எந்த ஒரு நாடோ வால் பேங்குடைய அங்கீகாரம் இல்லாமல் ஒரு நாணயத்தை அச்சிட முடியாது. ஒரு கரன்சி அது முன்வர மாட்டாது, அது ஏற்படுத்தப்பட மாட்டாது. எது வரைக்கும் இவர்களுடைய அப்ரூவல் இல்லையோ, இவர்கள் அதற்கு நம்பர் பாஸ் பண்ண மாட்டார்களோ, அதற்குரிய அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டார்களோ, அதுவரை அங்கே அது காசாக கணக்கெடுக்கப்பட மாட்டாது. உலகில் காசு என்பது சம்பாத்தியம் என்பது அது எங்களுக்கு தான் கஷ்டம், நாங்கள் தான் வியர்வை சிந்த வேண்டும். இவர்கள் நினைத்தால் உலகில் எதை சாதிக்க எவ்வளவு பணம் தேவையோ அது அவர்களுடைய கைவசம் இருக்கிறது. இரண்டாவது, அவர்களுடைய எஜுகேஷன் மூலமாக குழந்தை குட்டிகள் அனைத்தையும் அவர்கள் கையில் எடுத்தார்கள். இதனைத்தான் சொல்கிறது அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது, வந்ததுனாக்கும் குழந்தை குட்டிகளை யார் பெற்றெடுத்தாலும் அவர்களுடைய உதவியாளர்களாக மாறுகிறார்கள். அதுக்கு பின்னால் கவனமாக கேளுங்கள், நியாயமாக பதில் சொல்லுங்கள். இந்த கேள்விக்கு நியாயமாக பதில் சொல்லுங்கள். குர்ஆன் சொல்கிறது, என்று இவர்களுடைய இரண்டாவது குலப்படி காலம் வந்துவிடுமோ உலகில் ஆக கூடுதலான நபர்கள் யூதர்களாக இருப்பார்கள். அதிகமான நபர்கள் இந்த பூமியில் யூதர்களாகி விடுகிறார்கள். இன்று உலகில் சுத்தமாக யூதர்கள் 2 கோடி பேர்களும் கிடையாது. 600-700 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த பூமியில் எவ்வாறு அவர்கள் அதிகமானவர்கள்? யாரெல்லாம் இவர்களுடைய மிஷன்ஸை தங்களுடைய பொறுப்பாக ஆக்கிக் கொண்டார்களோ, யாரெல்லாம் இவர்களுடைய திட்டங்களுக்கு கீழால் செயல்பட ஆரம்பித்தார்களோ, கசப்பாக இருந்தாலும் உண்மையை சொல்லத்தான் வேண்டும். குர்ஆன் அவர்கள் அனைவரையும் யூதர்களில் கணக்கெடுக்கிறது, கவுன்ட்லிஸ் பண்ணுகிறது என்பதை மறந்துவிடாது. மஸ்ஜிதுல் அக்ஸா அவர்களுடைய கைவசம் வந்துவிட்டால் அவர்களுடைய யூதர்களுடைய குலப்படி அந்த உயர்வு உச்சகட்டத்துக்கு வந்துவிட்டது என்று அர்த்தம். குர்ஆன் சொல்கிறது, இன்று மஸ்ஜிதுல் அக்ஸா அவர்களுடைய கைவசம் இருக்கிறது. பலஸ்தீனுக்கு என்று ஒரு டிஃபென்ஸ் கிடையாது. நீங்கள் பலஸ்தீனிலே ஒரு கணம் காலடி வைத்து பாருங்கள், அங்கே இஸ்ரேலுடைய போலீஸ் தான் அந்த நாட்டுக்குரிய போலீஸ். அந்த நாடு ஒரு டிஃபென்ஸ் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நாடு. உண்மையிலேயே அந்த நாட்டுடைய பாதுகாப்பு படை ஹமாஸ். அதனை இன்று எந்த பெயர் கொண்டு அழைக்கிறார்கள்? யார் அந்த மக்களை பாதுகாக்கிறார்கள்? யார் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்பார்கள்? அன்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரெல்லாம் முஸ்லிம்களுடைய தலைவர்கள் என்று சொல்கிறார்களோ உலகை ஏமாற்றுகிறார்கள். ஹாதிமுல் ஹரமேன் என்று தனக்கு பேர் சூட்டிக் கொண்டு உலகை ஏமாற்றக்கூடிய ஒரு அநியாயக்காரன் ஆட்சி செய்கிறான். உலகில் யாரும் முஸ்லிம்களுக்கு தலைவர் கிடையாது. முஸ்லிம்கள் இன்று கிலாபத்தை ஆசை வைப்பது மலடியிடம் பிள்ளை பெற்று கேட்பதுதான். மறந்து விடாதீர்கள், யாரெல்லாம் கிலாபத் என்ற பெயரில் முஸ்லிம்களை ஏமாற்றுகிறார்களோ, யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு உள்ளால் பிரைன் வாஷ் பண்ணி முஸ்லிம்களை உண்மை நிலையை விட்டு மாற்ற நினைக்கிறார்களோ, அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், திரும்ப ஒரு பழமையை நோக்கி முஸ்லிம்கள் நாராத வரை அந்த நாளுடைய அந்த சுண்ணக்களை அந்த உறவாக்களாக முஸ்லிம்கள் மாறாத வரை உண்மை நிலை முஸ்லிம்களுக்கு ஏற்படாது என்பதை மறந்துவிடாதீர்கள். என்று இரண்டாவது குலப்படி முடிவுக்கு வருமோ லியசூஜூஹகும், யூதர்களை நோக்கி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுடைய முகங்கள் எல்லாம் கெட்டுவிடும், உலகமே உங்களை நல்லவர்களாக பார்த்தார்கள், ஆனால் நீங்கள் கெட்டவர்கள் என்பது விளங்க வரும்.
وليدخلوا المسجد كما دخلوه أول مرة. உலமாக்களுக்கு இந்த வாசகம் சரியாக விளங்கும். இந்த இடத்தில் அன்பாக கேட்கிறேன், கவனமாக விளங்குங்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்ன சொல்கிறது? வலியத்குலுல் மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் முஸ்லிம்கள் நுழைவார்கள். கமா தகலூஹு அவ்வல மர்ரா, முதலாவது தடவையுடைய இவர்களுடைய ஃபசாதுடைய காலம் முடிவடையும் பொழுது ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு கிலாபத்துடன் பலத்துடன் படை பட்டாளத்துடன் யூதர்கள் மீது மிகைப்புடன் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் எப்படி நுழைந்தார்களோ அதே போன்று இமாம் மஹ்தி என்ற கலீஃபாவுடைய கிலாபத்துக்கு கீழால் பலத்துடன் முஸ்லிம்களுடைய அதிகாரத்துடன் யூதர்களை வீழ்த்தியவர்களாக முஸ்லிம்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நுழைவார்கள். وليدخلوا المسجد كما دخلوه أول مرة وليتبروا ما علوا تتبيرا. இவர்கள் எந்தெந்த பசாதுகளை கொண்டு எந்தெந்த குலப்படிகளை கொண்டு பூமியிலே உயர்வை அடைந்தார்களோ அந்த அனைத்து குலப்படிகளும் தவிடுபொடியாகிடும். உண்மையான இஸ்லாம் நிலைக்கும். அன்று யூத கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்று வாழ வேண்டும், இல்லை என்றால் செத்து மடிய வேண்டும் என்ற நிலை உண்டாகும். வைம் மின் அஹ்லில் கிதாப் இல்லா லயூமினன் பிஹி க்வப்ல மௌதே வயௌமல் கியாமதி யகூனு அலைஹிம் ஷஹீதா. அன்பரே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான ஒரு காலத்தை நாங்கள் நோக்கும் பொழுது இன்று இந்த அநியாயக்காரர்களை விளங்க வேண்டும். அவர்களுடைய பின்னணியில் வந்தவை தான் இஸ்லாம் என்ற பெயரில் 1300 பின்னால் எந்த ஏமாற்றங்கள் எல்லாம் முஸ்லிம்களை ஏமாற்றுகிறதோ அனைத்தும் யூதர்களுடைய அடிவருடிகளின் செயல். இதனைத்தான் நான் உங்களிடம் எத்தனையோ வருடங்களாக 1300 வரை என்று பாடுகிறேன். மதுஹபு வேண்டாம் என்று பேசிய ஒரு முஸ்லிம் சரித்திரத்தில் வாழ்ந்தது கிடையாது 1300 வரை. அல்லாஹுக்கு உருவம் சாடக்கூடியவர்களை சரிபடுத்தக்கூடிய ஒரு முஸ்லிம் சரித்திரத்தில் வாழ்ந்தது கிடையாது 1300 வரை. இது போன்று நான் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அறிவு என்று வகையல்லாத ஒன்றை முஸ்லிம்கள் உள்வாங்கிய சரித்திரம் 1300க்கு முன்னால் கிடையவே கிடையாது. முஸ்லிம்கள் இந்த யூதர்களை விளங்காமல் நம்பி வாழ்கின்ற ஒரு காலம் 1300க்கு முன்னால் கிடையவே கிடையாது என்று இந்த யூதர்கள் முஸ்லிம்களை வீழ்த்தி முஸ்லிம்களில் இருந்து முனாபிக்குகளை தேர்ந்தெடுத்து அவர்களை பணத்துக்காக பலத்துக்காக அவர்களை பிரயோகித்து முஸ்லிம்களை ஏமாற்றி அநியாயம் செய்தார்களோ அது வெறுமனே உயிர் ரீதியான அநியாயம் மாத்திரமல்ல, எங்களுடைய கல்ச்சரை எங்களுடைய தமதுன், அதாவது எங்களுடைய ஒழுக்கத்தை பண்பாட்டை எங்களுடைய மார்க்கத்தை உண்மையான நிலையை ஹலால் ஹராம் பேணும் நிலையை அனைத்தையும் தவிடுபொடியாக்கி முஸ்லிம்களை சீரழித்த நிலை உருவானது அனைத்தும் இந்த 1300க்கு பின்னால் தான் என்பதை மறந்துவிடாதீர்கள். அன்புரையில் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு இந்த விடயம் விளங்கவில்லை என்றால் விளங்க முயற்சி செய்யுங்கள். நான் பேசியது உங்களுக்கு தவறு என்று நினைத்தால் நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள். என்னுடைய பாணி உங்களுக்கு பிடிபடவில்லை என்றால் யாராவது ஒரு வேறு பாணியில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் ஹக்கை மறைக்காதீர்கள். உங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக அல்லது உங்களுடைய ஸ்தானத்தை பாதுகாப்பதற்காக நீங்கள் எடுத்த மிஷனை நிறைவேற்றுவதற்காக உங்களுடைய கொடியை நிலைநாட்டுவதற்காக இஸ்லாத்தை அழிக்கும் இந்த அநியாயக்காரர்களுடைய பின்னணியில் வாழ வேண்டாம். வெறுமனே 1 ரூபாய் 2 ரூபாய்க்காக தன்னுடைய வயிற்றை பிழைப்பை செய்து கொள்வதற்காக இந்த அநியாயக்காரர்களுடைய பின்னால் நீங்கள் அலைய வேண்டாம். ஏழ்மை வறுமை என்பது நபிமார்களுடைய ஆடையாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அல்லாஹும்மா ஹயினி மிஸ்கீனா வஅமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி ஃபி ஸும்ரத்தில் மசாகின். அல்லாஹ் என்னை மிஸ்கீனாக வாழ வைத்து, என்னை மௌத்தாக்கும் பொழுதும் மிஸ்கீனாகவே மௌத்தாக்கி, கியாமத்திலும் மிஸ்கீன்களுடைய கூட்டத்திலே எழுப்புவாயாக என்று துஆ செய்தார்கள். எனவே அன்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இந்த உண்மையை ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் விளங்க வேண்டும். உண்மையில் இதனை தெளிவுபடுத்த நினைத்தால் எந்த ஆளில் எழுந்து நின்றாலும் அவருக்கு கல்லால் பொல்லால் அடிக்கும் நிலை கருத்தால் அவரை தாக்க முடியாது. அவருடைய ஆதாரங்களுக்கு எதிராக நின்று பேச முடியாது. எனவே படுதூறுகளையும் அநியாயங்களையும் வைத்து சமுதாயத்திலிருந்து இவர்களை அகற்ற நினைக்கிறார்கள். உலமாக்களே, இப்படியான அநியாயக்காரர்களை நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒரே ஒரு நன்மாராயம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து உங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி ஷரீஃபில் பதிவாகிறது, சொன்னார்கள், பதால் இஸ்லாமு கரீபன் சயஊது கமா பதா. இஸ்லாம் ஒரு பரதேசியான நிலையில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நிலையில் யாரும் பார்ப்பார் கேட்பார் கிடையாது. உண்மையை எடுத்து எம்பும் அந்த சஹாபாக்களை ரசூலுல்லாஹி நோவினை செய்யும் ஒரு காலமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயஊது கமா பதா, எவ்வாறு அந்த நிலையில் இருந்ததோ அதே போன்று திரும்ப மீண்டு வரும். அந்த காலத்தை பற்றியும் நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த ஹதீஸில் சொன்னார்கள். வஹும், அந்த மக்கள் யார் தெரியுமா? அல்லதீன, அவர்கள் எத்தகையோர் என்றால், யுஸ்லிஹூன மா அஃதன்னார், இந்த யூதர்கள் பசாது செய்து அவர்கள் உதை உயர்வை அடையும் பொழுது அந்த இடத்தில் சீர் செய்யக்கூடிய அந்த உலமாக்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மின்பாதி, எனக்கு பின்னால் வருவார்கள், மின் சுன்னதி, நான் கொண்டு வந்த என்னுடைய மார்க்கத்தை சீர் செய்வார்கள் அந்த உலமாக்கள், அந்த உண்மையான முஜாஹிதீன்கள், அந்த உண்மையை எடுத்து எம்ப கூறியவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். அந்த நாளையுடைய அந்த வரீபுகளுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என்றார்கள். சொன்னார்கள், இன்னக்கும் சக்கரத்தான், நீங்கள் தெளிவான தெளிவில் இருப்பீர்கள். உங்களிலே இரண்டு போதைகள் வெளியாகாத வரை சக்கரத்துல் ஜஹலி வ சக்கரத்துல் ஹுப்பில் ஐஷ், மடமை எனும் போதை, வாழ்க்கையின் மோகம் எனும் போதை. மடமை என்பது இந்த எஜுகேஷன், கசப்பாக இருக்கலாம். யாராவது நீங்கள் வந்து அமர்வீர்கள் என்றால் சூரியன் தெளிவான தெளிவாக இருப்பது போன்று உங்களுக்கு தெளிய தெளிவுபடுத்துவேன். சக்ரத்துல் ஜஹலி வ சக்ரத்துல் ஹுப்பில் ஐஷ், வாழ்க்கையின் மோகம் எனும் போதை. ஒரு காலமும் 1300 வருடங்களாக முஸ்லிம்களில் யாரும் இல்மை கற்றது துன்யா சம்பாதிப்பதற்கு கிடையாது. அறிவை படித்து பணம் சம்பாதித்த சரித்திரம் 1300 பின்னால் ஆரம்பிக்கிறது. இதனைத்தான் சொன்னார்கள், சக்கரத்துல் ஜஹலி வ சக்கரத்துல் ஹுப்பில் ஐஷ், மடமை எனும் போதை, வாழ்க்கையின் மோகம் எனும் போதை. அந்தும் துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி வ தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மை ஏவி தீமையை தடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்து கொண்டிருப்பீர்கள். ஃபைதா ஸஹர ஃபீக்கும் ஹுப்பு துன்யா, நீங்கள் எப்பொழுது துன்யாவுடைய மோகர்களாக மாறிவிடுவீர்களோ, பிரியர்களாக மாறிவிடுகிறீர்களோ, ஃபலா துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ், நீங்கள் ஜிஹாத் செய்ய மாட்டீர்கள். வ தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை தீமையை தடுக்க மாட்டீர்கள். அல் காயிலூன யௌமஇதின் பில் கிதாபி வ சுன்னா, அன்றைய நாள் குர்ஆன் சுன்னாவுடைய உண்மையை எடுத்து எம்பும் உலமாக்கள் இருக்கிறார்களே. கத்தாபீன் அல் அவ்வலீன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், ஆரம்ப சஹாபாக்களை போன்றவர்கள், முஹாஜிரீன்களை அன்சாரிகளை போன்றவர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பரீன் அல்லாஹ்வை நல்லடியார்களே, தளர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் உண்மைக்காக, யதார்த்தத்துக்காக, உண்மையான ஒரு எங்களுடைய திட்டத்துடன் நாங்கள் செயல்பட வேண்டும். அறிவினர்களாக மாறவும் கூடாது, அறிவினர்களை உருவாக்கவும் கூடாது. இன்று பாருங்கள், மஸ்ஜிதுகளை, உலமாக்களை, இது போன்றுள்ள சமுதாயத்தை யாரெல்லாம் கட்டி எழுப்ப வேண்டுமோ அவர்களை எல்லாம் இவர்களுடைய மிஷன்ஸுக்காக வேண்டி பாவிக்கும் நிலை உண்டாகிவிட்டது. இன்று ஒவ்வொரு நாளும் செய்திகள் வருகிறது. ஆனால் பொது மக்களும் பாவம், அவர்கள் அதனை பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள், அதுக்கு பின்னால் நினைக்கிறார்கள் இவ்வளவு உன்னதமான வேலை செய்கிறார்கள் என்பதால். ஆனால் உண்மையிலேயே யூதர்களுடைய மிஷன்ஸில் இவர்கள் வேலை பார்க்கிறார்கள், விளங்குகிறார்கள் இல்லை. அல்லாஹ்வுக்கான ஹக்கை